அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு இருபத்தைந்து கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போல் கணக்கை படிச்சிடலாம் இரநூத்தி ஐம்பதை எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க மேலும் அதன் வர்க்க மூலத்தை காண்க இரநூத்தி ஐம்பது கண்டிப்பாக ஒரு வர்க்க எண் அல்ல இரநூத்தி ஐம்பதின் காரணிகளை கண்டுபிடித்தால் அதற்கு அருகில் இருக்கிற வர்க்க எண்ணை கண்டுபிடிக்க முடியும் இரநூத்தி ஐம்பதின் பகாக்காரனைகளை வைத்துதான் எந்த எண்ணை பெருக்கவோ அல்லது வகுக்கவோ அது முழு வர்க்க எண்ணாகும் என கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதன் வர்க்க மூலத்தை நம்ம காரணிப்படுத்துதல் முறையிலையோ அல்லது நீள் வகுத்தல் முறையிலையோ எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இரநூத்தி ஐம்பதின் காரணிகள் கண்டுபிடிச்சிடலாம் இரநூத்தி ஐம்பது சிறிய பகா எண் இரண்டு இரநூத்தி ஐம்பது இரண்டாள் வகுத்தா நமக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் இதை இரண்டால் வகுக்க முடியாது மூன்றாலையும் வகுக்க முடியாது அதற்கு அடுத்த பகா எண் ஐந்தால் வகுத்து பார்க்கலாம் ஐந்தாவது வகுத்தா இருபத்தி ஐந்து கிடைக்கும் இருபத்தி ஐந்தை மீண்டும் ஐந்தால் வகுக்கலாம் ஐந்து கிடைக்கும் ஐந்தை ஐந்தாள் வகுத்தால் ஒன்று கிடைக்கும் ஸோ இரநூத்தி ஐம்பதின் பகா காரணிகள் இரண்டு பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து வர்க்கை எண்ணுன்னா ஒரு எண்ணெய் மறுபடியும் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது தான் வர்க்கம் இந்த ஐந்தை ஐந்தால் பெருக்கலாம் இந்த ஐந்துக்கும் இந்த இரண்டுக்கும் சோடிகள் இல்லை இரநூத்தி ஐம்பது என்ற எண்ணை முழு வர்க்க எண்ணாக மாற்றணும்னா இதுக்கு ஒரு ரெண்டு தேவை ஒரு ஐந்து தேவை ஸோ பத்தாலை நம்ம பெருக்கலாம் அல்லது இந்த இரண்டையும் ஐந்தையும் வகுத்தரலாம் அப்போ பத்தாளை வகுத்தாலும் நமக்கு ஒரு முழு வர்க்கை எண் கிடைக்கும் பாருங்கள் இரநூத்தி ஐம்பதை பத்தால் பெருக்க இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு என்பது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அதுக்கடுத்து கணக்கில் என்ன கேட்குறாங்க அதன் வர்க்க மூலத்தை கேட்குறாங்க இரண்டாயிரத்தி ஐநூறின் வர்க்கம் மூலம் ஒவ்வொரு பேரை தான் அஞ்சு பாருங்கள் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கல் ஐந்துன்னு எழுதலாம் இரண்டாயிரத்தி ஐநூறின் வர்க்கம் மூலம் ரெண்டு பெருக்கள் ஐந்து பெருக்கல் ஐந்து ரெண்டு பத்து பத்தைந்து ஐம்பது அப்போ ஐம்பது வர்க்கம் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறின் வர்க்கம் மூலம் ஐம்பது இருநூற்றி ஐம்பதை பத்தால் வகுக்க இருபத்தைந்து கிடைக்கும் இருபத்தைந்து என்பது ஒரு முழு வர்க்க எண் எப்படி இருபத்தைந்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பேர் இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஏன் நம்ம கேன்சல் பண்ணிட்டால் கூட நமக்கு இருபத்தைந்து என்ற ஒரு முழு வர்க்க எண் கிடைக்கும் இதனுடைய வர்க்கம் மூலம் இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் ஐந்து எடுத்துக்காட்டு இருபத்தாறு கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ